சிங்கம் தான் வேட்டையாடணும் அப்படின்னு பல அப்படி நட்டு வேட்டையாடி இருக்கும்போது சிங்கத்தோட மனநிலை எப்படி இருக்கும் வெற்றியா தோல்வியான் தெரியாத சந்தர்ப்பங்கள்ல யாருக்கும் தெரியாது காரணம் சிங்கத்துக்கிட்ட போய் யாரும் கேட்க முடியாது ஆனா அதே மாதிரி யார் வந்தாலும் வராட்டியும் சரி எதிரிகளை வீழ்த்தியே தீருவேன் அப்படின்னு சொல்ற பெஞ்சமின் நெதன்யாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஊர் முழுக்க ஆர்டிக்கல் பறக்குது அதைத்தான் விரிவா பார்க்க போகிறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காசால என்னைக்கு சிங்வார தட்டி தூக்குறார்களோ தான் இவர்களுக்கு உண்மையான வெற்றி அதாவது அக்டோபர் ஏழுக்கு பழி வாங்க துடிச்சா அதுக்கு உண்மையான வெற்றி அதுக்கப்புறம் ஒரு பூகம்பமே வெடிக்கும் காரணம் அந்த பகுதியில இருந்து ஹமாஸ் போனா இன்னொரு இயக்கம் அங்க வேர் விட ஆரம்பிச்சிரும் இல்லை வேற சில நபர்கள் பெரிய ஆட்களாக ஹமாஸ்லயே சிங்க்வாரையும் மிஞ்சிற அளவுக்கு இஸ்ரேலுக்கு தலைவலி கொடுக்கற அளவுக்கு வளரலாம் அது அடுத்த தலைவலி ஆனா இன்னைக்கு நிலமைக்கு அந்த ஹெவி வெயிட்டை இன்னமும் தொட முடியல ஐடிஎஃப் தொடுங்கிற நம்பிக்கை ஐடிஎஃப்கே கிடையாது களத்துக்குள்ளே இப்படி ஆயிப்போச்சா களத்துக்கு வெளியில ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் ஹவுதி ஒரு பக்கம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் உள்ளுக்குள்ள மக்கள் என்ன என்ன ஓட்டத்தில் இருக்காங்க இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரையும் போர் வேண்டாம் நம்மளோட ஆட்கள் தான் முதல்ல நமக்கு வேணும் மீட்டுட்டு வா அவனுங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்து மீட்டுட்டு வா அப்படின்னு வார் கேபினெட் எப்படி இருக்குது பெஞ்சமின் லத்தன்யாவோட வார் கேபினட்டு கேட்கவே வேண்டாம் போர் மட்டும்தான் பேச்சுவார்த்தையே கூடாது டெய் சும்மா போய் ஒரு சிட்டிங் பேசிட்டு வந்துடுறேன்டா இல்லை நிலைமை மோசமாயிடும் நோ 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 ஒன்லி போர் சரி அதையா போய் ஒழுங்கா செய்யுங்களா அப்படின்னு அவர் கோபமா சொன்னாலும் ஒன்னும் உருப்ப பாடு இல்லை காரணம் ஐடிஎஃப் வேட்டையை ஆடிக்கிட்டு இருக்கும் போதே ஐடிஎஃப்லேயே பல பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்ட்டு அவங்க ஆளுகளை அவங்களே சுட்டுக்கிற புதுசான ஒரு நடைமுறை இங்கேதான் பார்க்க முடியுது அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அது முக்கியமான ஒன்று காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இராணுவ பயிற்சி இருக்குது ஆனால் வளமையாக இராணுவ பணியில் இல்லாமல் திடீர்னு வரும்போது தான் இந்த இஷ்யூ வருது இதை எல்லா நாடுகளும் கற்றுக்கணும் இதோட ட்ராபேக்கை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இப்பவே ரிசர்ச் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே இதை நோக்கி தான் போகிறோம் அந்த வகையில் இஸ்ரேல் காசா யுத்தத்தில் இது மற்ற நாடுகளும் ஸ்பீடாக இதில் உள்ள நெகட்டிவை சரி பண்ண ஆரம்பிச்சிருப்பார்கள் இவ்வளவும் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ் இதுதான் பெஞ்சமின் நெதன்யாவோட மனநிலை இதையெல்லாம் இப்படியே எவ்வளவு காலம் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கெல்லாம் பொருளாதார பலம் வேணும் இஸ்ரேலோட பொருளாதார பலம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது அதுதான் இப்போ அவர்களுக்கான கூடுதல் ஒரு தலைவலியாக இருக்குது ஏற்கனவே ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய நாடு வளமையா செலவு பண்ணுற மாதிரி இராணுவத்துக்கு பண்ண முடியாது அதை காட்டிலும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் அது கணிசமா இஸ்ரேல்லையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவர்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டு பிளானிங்கையும் தாண்டி பல மடங்கு அதிகரிச்சிருச்சு அதே மாதிரி ஜிடிபி பிளானிங்கையும் தாண்டி பல மடங்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இப்போ அதுலேயும் ஒரு பங்கு மேலே போய் அவர்களோட முக்கியமான போர்ட் எதுவுமே பெரிய அளவில் இயங்கிறது இல்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமா அதனால் ஏற்றுமதி அப்படிங்கிறது பெருசாக குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவர்கள் முக்கியமாக பெரிய அளவு சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த எனர்ஜி மார்க்கெட்டில் இஸ்ரேலோட பங்கு அவர்கள் ஏற்றிக்கிட்டு இருந்ததுல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆகி போச்சு இப்படி பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கார்கள் இவர்கள் மட்டும் கிடையாது இவர்கள் பண்ண வேலையால் இவன் இஸ்ரேலை மட்டும் குற்றஞ்சாட்ட முடியாது இந்த பக்கம் இருந்து ஹமாஸ் பண்ணுற ரெண்டு பேர் ஆரம்பித்த வேலையால் ஒட்டுமொத்த செங்கடல் வர்த்தகமும் ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் வேர்ல்டு வைட்டில் அதில் இன்னைக்கு நிலைமைக்கு நாற்பது பெர்சன்டேஜ் சரிஞ்சிருக்கு அறுபது பெர்சன்டேஜ் மட்டும்தான் வித் ஹை காஸ்டோட இயங்குது அதனால அந்த அறுபதும் மேல சரியும் அப்படி சரியும் போது இன்னைக்கு இஸ்ரேல் பொருளாதாரம் யுத்தத்தை சந்திச்சனால தடுமாறுது அப்படி தடுமாறக்கூடிய பொருளாதாரம் மாதிரி மத்த பொருளாதாரங்களும் தடுமாறும் எந்த லெவலுக்கு அப்படிங்கறத அந்தந்த நாட்டு ஆட்சியாளர்கள் எவ்வளவு உஷாரா இருந்து காய்களை நகத்துறார்களோ அதை பொறுத்து தான் தப்பிச்சிக்க முடியும் இல்லை லைட்டா அடியோட எந்திரிச்சு நடக்க முடியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இது அம்புட்டுக்கு காரணம் யாரு இந்த ரெண்டு பயலுக ஆனால் இந்த ரெண்டு பயலுகளில் பெரிய அளவில் நேம் யார் மேல வரும் அப்படின்னா ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இஸ்மாயில் ஹனியை போய் எல்லாரும் சட்டையை பிடிக்க முடியாது பெஞ்சமின் நெத்தன்யாவு சட்டையை இஸ்ரேல் மக்கள் பிடிக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் அரசியல் அங்கேயும் இருக்கு அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருந்துச்சு மேலை நாடுகள்ல அதுவும் இப்ப படிப்படியா குறைஞ்ச சில நாடுகள்ல காணாமையே போயிருச்சு இப்படி சிங்கம் தன்னோட எல்லாத்தையும் இழந்து நிக்குதா இல்ல எல்லாத்தையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியாம நடு காட்டுல நிற்கும்போது அதோட மனநிலை எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது இவரை பார்த்து இனிமே தெரிஞ்சுக்கலாம் பெஞ்சமின் நெத்தன்யாவோ சிங்கம்னு சொல்றியா அமெரிக்க கைகூடி அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவர் அவரை சொல்லிக்கிட்டாரு அதனால அதையே எடுத்து இப்ப உள்ள சூழ்நிலையில பொருத்தி நம்மளும் விஷயத்த சொல்லிட்டோம்